ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம கம்பு தோசை வந்து நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். கம்பு வந்து 1.5 கப்பு வந்து எடுத்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதே மாதிரி 1/2 கப்பு வந்து இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 1/2 கப்பு வந்து உளுந்து, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். இந்த மூணையுமே வந்துட்டு எப்பயும் நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு ஊற போகிற மாதிரி ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை ஊற வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் மத்தியானம் ஊற வச்சிங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ திருப்பி சொல்கிறேன், இது கம்பு வந்து 1.5 கப்பு, அதே மாதிரி அரிசி வந்து 1/2 கப்பு, உளுந்து வந்து 1/2 கப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு ஊற வச்சு கழுவிட்டு நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் இந்த எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். கம்பு 1.5 கப்பு, அரிசி 1/2 கப்பு, உளுந்து வந்து 1/2 கப்பு. ஸோ இப்போ நான் இதை வந்து எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். Guys, don't forget to subscribe my channel. ஸோ இப்போ வந்து நான் வந்து கம்பை வந்து ஜாரில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வந்து தண்ணி வந்து வடிகட்டிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு இதை வந்து ஒரு அடி அரைச்சிக்கிறணும். நான் இப்போ இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அடி அடிச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிடுங்க. ஸ்பூன் வச்சு கிண்டிட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியே இல்லாமல் அரைக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சிக்கணும். இது வந்து நைஸாக இருக்காது, கொஞ்சம் நிறுநிறுந்து தான் இருக்கும். ஸோ இதை அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த பாக்ஸில் வைக்க போகிறீங்களோ அந்த டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வந்து இதை எந்த டப்பாவில் போட்டு வைக்க போகிறீங்களோ அந்த டப்பா கழுவிட்டு அடியில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச கம்பு மாவு வந்து இதில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியும் உளுந்தையும் அரைச்சிட்டு மொத்தமாக வந்து நம்ம கலக்கிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சிடலாம். இப்போ நான் வந்து அரிசியும் உளுந்தையும் அரைச்சிட்டு வரேன். இப்போ வந்து நான் உளுந்தையும் அரிசியும் அரைச்சிட்டேன். ஸோ அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து இப்போவே ஊற்றிடணும். இல்லை நீங்கள் வந்து நம்ம தோசை ஊற்றுறப்ப வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொன்னீங்கன்னா அது வந்து சேராது. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கே வந்து ஊற்றி வச்சிடணும். இப்போ நீங்கள் நைட்டு வந்து ஊற்றுறீங்கன்னா தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அடி வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு புளிச்சிடும். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சுட்டணும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இதில் உப்பு போட வேண்டான்னு, இப்போ நீங்கள் வந்து உப்பு போட்டாச்சு, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு புளிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உப்பு போடாமல் வச்சுருங்க. காலையில் புளித்ததுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் ஒரு பவுலில் எடுத்து அந்த காலையிலக்கு தேவையான தோசை அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதில் மட்டும் உப்பு போட்டுட்டு சுட்டுக்கோங்க. ஏன்னா இதில் உப்பு போட்டுட்டிங்கன்னா இது வந்து மொத்தமாக புளிச்சிடும். ஸோ இது வந்து நாளைக்கு நைட்டு இல்லை அடுத்த நாள் ஒரு 2 நாள் நீங்கள் வைக்கணும்னா உப்பு போடாமல் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம காலையில் பார்த்தோம்னா இது வந்து புளிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நான் புளிச்சதுக்கப்புறம் நான் வந்து தோசை ஊற்றி காமிக்கிறேன். லைக் மை ஃபேஸ்புக் பேஜ் பாக்கஸ் குக்கிங் ரெசிபீஸ். ஸோ நம்ம நேற்று வச்சது வந்து இன்றைக்கி வந்து மாவு வந்து புளிச்சிருச்சு. நான் இப்போ வந்து அதை தோசை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கல் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் தோசை ஊற்றுறேன். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஒல்லியாக வேணும்னா ஒல்லியாக, இல்லை தடியாக வேணும்னா தடியாக ஊற்றிக்கலாம். இந்த கம்பு தோசை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. இதில் வந்து ஆனால் கொழுப்பும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நல்ல கொழுப்பு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு 2 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்லது. இது கம்பு தோசைக்கு வந்து எப்போயுமே தக்காளி சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தக்காளி சட்னி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் அதையும் நாங்கள் போட்டிருக்கோம் வீடியோ. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன்.
எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்பு தோசை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கம்பு தோசை செஞ்சாங்கனாலே வந்து நான் மத்தியானத்துலேருந்தே நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், கம்பு தோசை எப்போ செய்வாங்க எப்போ செய்வாங்க. ஸோ இப்போ இது வந்து வேகட்டும், இது வெந்துருச்சு. இப்போ வந்து நான் திருப்பி போடுறேன். ஸோ இது இப்போ வந்து ரெண்டு சைடு வெந்துருச்சு. ஸோ திருப்பி நான் அகைன் வந்து ஊற்றுறேன். இந்த கம்பு தோசை ஊற்றும் போதே வந்து அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அது நீங்கள் செய்யும் போது வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த கம்பு தோசை செஞ்சு எனக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா, நான் வந்து நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவோட உங்கள் நேமு அந்த உங்கள் ஊரை வந்து நான் என்னோடய சேனலில் வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு நீங்கள் கம்பு தோசை செய்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து அனுப்புங்க. என்னோடய ஐடி வந்து நான் இங்கே கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து எனக்கு நீங்கள் ரெசிபி பண்ணி நீங்கள் வந்து எனக்கு அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். உங்கள் பேர் ப்ளஸ் உங்கள் ஊரோட. Like my Facebook page, Pakas Cooking Recipes. So, நீங்க வந்து இந்த கம்பு தோசை மட்டும் இல்லாம நீ என்னோட ரெசிபி, வெஜ் ரெசிபி அண்ட் நான்வெஜ் ரெசிபி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து நீங்க பண்ணி எனக்கு போட்டோ அனுப்புனீங்கன்னா நான் வந்து என்னோட வீடியோ சேனல்ல வந்து நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து சீக்கிரமாவே எனக்கு அனுப்புங்க, நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை வந்து நான் எடுத்து வச்சுருவேன். கம்பு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து கம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது மாதத்தில் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது வந்து நல்லது. மில்லட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அரிசியே வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இது வந்து நீங்கள் இடையில வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கம்பு தோசை நீங்கள் பண்ணும்போது இதுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் சட்னியும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இதுக்கு செஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த பிக்சரை வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணி விடுங்க. உங்கள் பேர், உங்கள் ஊர் அதை நீங்கள் போட்டிங்கன்னா தான் எனக்கு வந்து நான் பிக்சர் போட்டுட்டு உங்கள் ஊர் பேர் வந்து நான் வந்து வீடியோவில் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும் என்னோடய சேனலில். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ மாதிரி கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு எடுத்து அனுப்பலாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. டாடா பாய்.